எலிமின் ஜீவ நீரூற்று வாயிலாக இந்த காலை வெள்ள மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேவனுடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. உலகத்திலே ஆயிரக்கணக்கான மத தலைவர்கள், தத்துவ ஞானிகள் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் ஒருவராவது மரித்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை. மரித்தார்கள், மண்ணோடு மறைந்தார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்து வந்து உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆகவே கிறிஸ்தவ மார்க்கத்திலே ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஜோபு இப்படியாக கூறுகிறார், யோபு 19:25 வந்து, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. இந்த வேத பகுதியிலே யோபு கர்த்தருக்கு ஒரு பெயர் கூடுகிறார், மீட்பர் என்பது. மீட்பர் என்ற வார்த்தைக்கு மீட்டெடுக்கிறவர், காப்பாற்றுகிறவர், பாதுகாக்கிறவர், ரட்சிக்கிறவர் என்றெல்லாம் பொருளாகும். கர்த்தரோ நம்முடைய பெரிய மீட்பராக உளையான பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்துக் கொண்டு வந்தவர், சாத்தானின் கோர பிடியிலிருந்து நம்மை மீட்டெடுத்தவர், சாபத்தின் வல்லமையிலிருந்து மீட்டெடுத்தவர். அதனால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி யோபு ஒரு நம்பிக்கையாக கூறுகின்றான். உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவால் ஜீவனும் வல்லமையும் எப்படி நமக்கு கிடைக்கிறது? அவருடைய வல்லமை முற்றுமுழுத இன்றைக்கு வரைக்கும் ரட்சிக்கும்படியாக இருக்கிறது. எபிரேயர் 7:25 கூறுகிறது வந்து, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவளால் அவர்களை முற்றும் முழுக அவர் ரட்சிக்க வல்ல தேவனாய் இருக்கின்றார். அவர் எப்பொழுதும் உயிருள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நாம் தைரியமாக நம்முடைய முழு நம்பிக்கையும் அவர் மேல் வைக்கலாம். நம்மை முற்று முழுதாக அவர் ரட்சிக்க வல்ல தேவன் என்று நாங்கள் விசுவாசிப்போம். உயிரோடு இருக்கிற இயேசு வாழ்க்கையிலே பயத்தை நீக்குகின்றார். வெளிப்படுத்தல் 1:17-18 பார்க்கும்போது, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன், மரித்தேர் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த தேவன். உயிரோடு இருந்ததனால் எல்லா பயத்தின் மேல் நமக்கு விடுதலை கொடுத்தவர். அந்த பயங்கள் இனி நம்மை ஆள முடியாது, அடிமைப்படுத்த முடியாது. அவரே இந்த காலவெளியிலே உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய எல்லா பயங்களுக்கும் அவர் விடுதலை கொடுத்து உன்னை ஆட்கொள்வாராக. உயிரோடு உள்ள தேவன் நமக்கு பரிந்து பேசுகிறவர். ரோமர் 8:34 கூறுகிறது வந்து, கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உயிரோடு உள்ள தேவன் வந்து மீண்டும் வருவார் நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறார் வேதம் கூறுகிறது. அந்த அடிப்படையில் இந்த காலவெளியில தேவோடு சமத்தில் இருக்கிற நமக்கு அந்த உயிரோடு இருக்கிற தேவன், அந்த மீட்பர் உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுப்பாராக. நம்பிக்கையோட ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஒருவரிடம் ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, இந்த அருமையான காலை வழியில கூட ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பயம் ஆண்டவர்களை ஆட்கொண்டிருக்குமா இருந்தால், இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான நாமத்தினாலே அந்த பயத்தை மேற்கொள்கிறோம். என் கர்த்தர் நீர் கிருபையாய் தயவாய் ஆண்டவர்கள் விடுதலை கொடுத்து பலப்படுத்தி, என் கர்த்தர் யோபு சொன்ன வண்ணமாக என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற வல்லமையால ஒவ்வொரு பிள்ளை நிரப்புவீராக. நீர் உயிரோடு எழுந்திருப்பதனால் எங்கள் வாழ்க்கையில ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு. அந்த நம்பிக்கை ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இந்த காலவில் ஒரு பெரிய ஆண்டவரே விடுதலையும் வெற்றியும் கொடுக்கட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஆசீர்வதியும் உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென்.